உடனே நான் ஒரு ஏதாவது ஒரு ஒரு தலைப்பு சொன்னா அதை பத்தி பாடணும்னா ஒரு நாள் லைன் பாடுவீங்களா? பாடுவேனே. எந்த தலைப்பு சொன்னாலும் அதை ஒரே வரிய வச்சு இந்த பாட்டுல இணைச்சு படிப்பேன். இந்த ராகத்திலயோ அல்லது வேற எந்த ராகத்துல படிக்க சொன்னாலும் ஒரு ராகத்துல. இப்ப இந்த 100 நாள் வேலைக்கு போறோம்ல, 100 நாள் வேலைக்கு போற இடத்துல சில விஷயங்களை சொல்லி பாடுற மாதிரி பாடுற மாதிரி பாடுங்களா? ஒரு நாள் நான் படிப்பேன். ஓக்கரட்டாலவியா காங்கிரஸ் கூட்டமா கணக்க சரியா கொடுங்க ஐயா, நினைக்கும் பொழுது மனம் பதக்குது எங்க மனம் கூலிய சரியா கொடுங்க. கொல்லையில மல்லியரு கொடி கொடியா ஓடி இருக்கும் காங்கிரஸ் கூட்டமா கூடு பண்ணமா, காங்கிரஸ் கூட்டமா கணக்க சரியா கொடுங்க. அதை கணக்கும் பொழுது மனம் பதக்குது எங்கானது கூலிய சரியா கொடுங்க. இந்த வட்லயே படிப்பு. சரி, இப்ப இந்த ரெண்டு லைன் வந்து ஏற்கனவே பாடி இருக்கீங்களா இல்ல? இப்பதான் பாடுறேன். எந்த இதுலயும் பாடல பாடல. இந்த கல்லு தண்ணி பாட்டை மணப்பாடல எடுத்தாங்க. திருவிழாவை பத்தி படிக்கிறேன் சார். திருவிழாவை பத்தி பாடுறீங்களா? வேற ராகத்துல? இதே வேற ராகத்துல. சரி பாடுங்க. தன்னானே நானே 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 தன்னே நானே 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 உன்ன திருவிழாவ நானே தன்னே நானே உன்னிதமாவாக நம்ம நானே வாகனத்து மேலே ஏறி நானே தன்னே நானே வாராளா துர்க்கையம்ம நானே ரெண்டாம் திருவிழாவ நானே தன்னே நானே ரத்தின தாழ்வாக நம்ம நானே இந்த வாகனத்து மேலே ஏறி நானே தன்னே நானே வாராளா மாரியம்ம நானே தன நானே 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 தன்னே நானே 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 இந்த மூணாம் திருவிழாவ நானே தன்னே நானே முத்து நாளே வாகனம்ம நானே அந்த வாகனத்து மேலே ஏறி நானே தன்னே நானே வாராளா மாரியம்ம நானே நாலாம் திருவிழாவ நானே தன்னே நானே வாராளா மாரியம்ம நானே. சரி போதும், நல்லா பாடுறீங்க. வேற வெளியில போய் எங்கேயாவது பாடியிருக்கீங்களா? அதாவது ஒரு ஒரு டிவியில ஒரு அந்த ப்ரோக்ராம் இப்படி கொஞ்சம் பெரிய ப்ரோக்ராம்ல? டிவியில எல்லாம் போய் எங்கேயும் பாடணும்ல. இங்கே இந்த பொங்கலுக்குன்னா எல்லாம் கூப்பிடுவாங்க, பொங்கல்ல போய் நான் பாட்டு படிப்பேன். பொங்கல் அன்னைக்கு அந்த விஷயம், பொங்கல் அன்னைக்கு விசேஷத்துல படிச்சிருக்கிறேன். அவங்க டேபிள் எடுப்பாங்களோ என்னமோ. இந்த துவரங்குறிச்சியில ஒரு இடத்துல உப்பாரி வச்சு அதை எடுத்திருந்தாங்க, டேப்பில் எடுத்திருந்து பாட விட்டுருந்தாங்க. அதுதான் எனக்கு தெரியும் சார். நான் படிப்பேன், அது எடுக்கிறாங்களா எடுக்கலையான்னு தெரியாது சார். எத்தனை வரைக்கும் படிச்சீங்க? படிக்கவே இல்லை சார். நான் சும்மா முதியோர் கல்விக்கு போய் அங்கே கையெழுத்து போடுவேன். ஒரு 10-20 வண்டி பேர் தெரியும், இன்னொன்று ஊருக்கு போகிறதுன்னு தெரியும். அதுதான் சார் படிப்பேன். முதியோர் கல்வி மூலமாக அதை படிச்சு படிச்சிங்க? முதியோர் கல்விக்கு போய் லீடராக இருந்தேன். இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ நேற்று இல்லை, 10 வருஷம் 20 வருஷம் படிச்சு ஒரு குழுவுக்கு லீடர் ஆகிட்டீங்க? லீடர் ஆகிட்டேன். சூப்பர் சூப்பர். குழுவில் நான் 27 வருஷமாக தலைவியாக இருந்திருக்கேன். தலைவியாக இருக்கேன் மகளிர் மன்ற குழுவில் இருக்கேன். எல்லாமே தெரியும் சார். இது மாதிரி படிப்பெல்லாம் இல்லை, இது மாதிரி யாரும் எடுக்க கூப்பிட்டா போய் படிப்பேன். சரி, அடுத்து இதை பார்த்துட்டு இப்போ டிவியில இருந்து கூப்பிடுறாங்க வச்சுங்க. சன் டிவியில கூப்பிட்டுருக்காங்க சார். இப்போ தம்பி போட்டோ அனுப்பியிருக்கிறேன், என்னை கூப்பிட்டுருக்காங்க. அப்படியா? ஒரு பாட்டி வேணுங்கவும் போட்டோ எடுத்து தம்பி அனுப்பியிருக்கிறேன். அவங்கள என்னை கூட்டிக்கிட்டு வரீங்கன்னு தம்பியை கேட்டிருக்காங்க. வரச்சோன்னா நான் போயிடுவேன். போயிடுவேன் சார். சரிம்மா, கதையெல்லாம் போடுவேன். எல்லா கதைக்கும் விடியெல்லாம் சொல்லுவேன், எல்லாமே சொல்லுவேன். விடுகதையா? விடுகதையெல்லாம் போடுவேன். எப்படி ஒரு ஒரு விடுகதை சொல்லுங்க? விடுகதை ஒரு 5 போனா 15 வருதா, அது என்னப்பா அப்படின்னு கேட்பேன். அதுக்கு விட சொல்லணும். ஒரு 5 போனா 15 வரணும். அதுக்கு என்ன விடி? ஒரு 5 போகுது, 15 வரணும். ஏன் வாழ்க்கையில வர மாட்டேங்குது? 5 போனா மறுபடியும் 10 போய்கிட்டு இருக்கு. நண்டு வலை வச்சிருக்குல்ல, அந்த நண்டுக்களை போய் நாங்க கைய புடிச்சு போறோம்ல, இதுல 5, அந்த நண்டுக்கு 10, இதுல 15.
வேகாத வெயிலில் வெஞ்சி மீன் ஊக்குற வஞ்சகம் மாமையில, வேகாத வெயிலில் வெஞ்சி மீன் ஊக்குற வஞ்சகம் மாமையில, உன் தாலையில் பூ மலர கண்டியா, உன் தாலையில் பூ மலர கண்டேன், ஏரி கரதனையில் வளரும் பிள்ளை தலைமையை தான் வகுந்துவாரு தெரியும். அப்படின்னா அது என்னங்க சார்? வகுந்து பார்த்தா தான் தெரியும். சொல்லுங்க, நீங்கள் பதில் சொல்லுங்க. நீங்கள் போடுற கதையை நான் ஊக்க முடியுமா? சொல்லுங்க. அதுக்கெல்லாம் விடே விடே இருக்குல்ல. சொல்லுங்க, நீங்களே சொல்லிடுங்க. ஒருத்தன் கொழுந்தியா வீட்டில் போய் படுத்திருந்தானா, துண்டை போட்டுட்டு போயிட்டானா, பிச்சைக்காரன் வந்துடுவேன்னு அவள் துண்டை எடுத்துக்கிட்டு தண்ணிக்கு போனாலாம், தண்ணி குடத்துக்களை வச்சுக்கிட்டு போயிருக்கிறா. வேகாத வெயிலில் வெஞ்சி மீன் ஊக்குற வஞ்சகா மாமையிலா, என் தாலையில் தூவல் துண்டா கண்டியன்னு கேட்காங்க, உன் தாலையில் பூ மலர கண்டியா, இந்த துண்டு ஒன்று இடத்துல கிடந்துச்சாங்கிறதுக்கு கேட்டிருக்கேன். தாலையில் பூ மலர பார்த்தேன், ஏரி கரதனில் வளரும் பிள்ளை தலைமுறையத்தில் வகுந்துவாரு தெரியும், தென்னம்பிள்ளையில் வச்சுருக்கிற அந்த துண்டை, அப்படின்னு சொல்லியிருக்கிறா குழந்தையா. என்ன ஒரு சாமத்தியா! அது மாதிரி எல்லாம். சரிம்மா, சரி, இருக்கு. ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதில், ரொம்ப மகிழ்ச்சி. இதை பார்த்துட்டு இன்னும் நிறைய வாய்ப்புகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரி, உங்களுடைய கலை மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். மாயாகுளம் மாதவன். சரிங்க சார், என்னை கூட்டிட்டு போய் விடுங்க, நீங்க ஏதோ ஒரு இதுல. கண்டிப்பா கண்டிப்பா, நான் வந்துடுறேன். நன்றி மேடம்.